எட்டாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு திருக்குறள் வினாவிடை மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒன்று, அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும். விடை இ, குற்றமற்ற ஆட்சி. இரண்டு, சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் தகுதியறிந்து பேச வேண்டும். விடை ஆ, அவையின். மூன்று, கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். விடை அ, கண் கூட்டல் ஓடாது. நான்கு, கசடர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். விடை இ, கசடு கூட்டல் அற. ஐந்து, என்று கூட்டல் ஆய்ந்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை அ, என்றாய்ந்து. குருவினா. ஒன்று, நன்மையை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழி யாது? ஒரு செயலை இந்த வகையால் ஒருவர் செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து அந்த செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். இதுவே நன்மையை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழியாகும். இரண்டு, சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது? நன்கு ஆராய்ந்து, பாரபட்சம் பாராமல், ஒரு பக்கம் சாயாமல், நடுவுநிலை தவறாமல் ஆட்சி நடத்துவதே சிறந்த ஆட்சியின் பண்பாகும். மூன்று, அரசன் தண்டிக்கும் முறை யாது? குற்றத்தை நன்கு ஆராய்ந்து, அக்குற்றம் மீண்டும் நடைபெறாதவாறு தண்டிப்பதே தண்டிக்கும் முறையாகும். நான்கு, சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன? கேட்பவரை கேட்க கேட்க ஈர்ப்பதுவும், கேளாதவரையும் கேட்க தூண்டுவதுமே சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும். பின்வரும் நிகழ்வுக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்க. பள்ளி ஆண்டு விழா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் கலைக்குழு தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது என்று பேசப்பட்டது. ஆசிரியர்கள் பள்ளி மாணவர் தலைவன் செழியனை பரிந்துரைத்தனர். தலைமையாசிரியர், செழியன் மாணவர் தலைவனாக இருக்கிறான், ஆனால் இது கலைக்குழுவிற்கான தலைவர் பதவி. நடனம், இசை, நாடகம் என அனைத்து துறைகளிலும் ஆர்வமுள்ள ஒருவரே இதற்கு தகுதியானவர். எனவே என்னுடைய தேர்வு கலையரசன் என்று நன்கு ஆராய்ந்து கூறினார். ஆசிரியர்கள் அனைவரும் சிறந்த தேர்வு என்று மகிழ்ந்தனர். இந்நிகழ்வுக்கு பொருத்தமான திருக்குறள் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்.